வானத்தில் இருக்கிற வரைக்கும் நட்சத்திரம் ஜொலிக்குமாங்க. ஆனால் விழுகிற நட்சத்திரம்லாம் வானத்தை விட்டு வெளியே வருதுல்ல, அந்த நட்சத்திரம் என்னவா மாறுது? சாம்பலாக மாறிடுது. என்னைக்கு நட்சத்திரம் வானத்தை விட்டு செப்பரேட் ஆகுதோ அது சாம்பலாயிரும். ஆனால் வானத்தோடு தொடர்புடையவன் அவன் ஜொலிக்கிறான். நான் சொல்கிறேன், நீங்கள் நட்சத்திரம்னா நீங்கள் பூமியோடு தொடர்புடையவர்களாக இருக்கக்கூடாது, நீங்கள் வானத்தோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும், வார்த்தையோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். நட்சத்திரங்கள் அடையாளத்துக்காகவும், அடுத்து காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். உங்களை வச்சுதான் தேவன் வருஷத்தை கன்சிடர் பண்றாரு. ஆமா, நீங்க பரலோகத்துல போய் இந்த ஜஸ்டின் யாரு, இந்த கிரேஸ் பீரியடா சொல்லு அப்படின்வாரு. ஏன்னா நான் வந்து கிரேஸ் பீரியடுக்கு நான் ஒரு அடையாளம். இன்னைக்கு இருக்க கிரேஸ் பிரீச்சர்ஸ் வந்து கிரேஸ் பீரியடுக்கு ஏஜுக்கு ஒரு அடையாளம். அப்ப அந்த இவர் நம்ம சிறந்த ஊழியர்கள் அவங்க அந்த பீரியடுக்கு அடையாளம், உபத்திரவ காலத்துக்கு அடையாளம், வந்து இந்த காலத்துக்கு அடையாளம்னு ஒவ்வொருத்தங்களும் அடையாளம் வச்சுருப்பார். தேவன் எப்போவுமே வந்து அடையாளத்துக்கு ஊழியர்லாம் பயன்படுத்து. அதான் சொல்லுவார், எலியாவின் காலத்திலே அப்படின்னா எலியாவின் காலத்திலே எத்தனையோ விதவைகள் இருந்தார்கள். எலியா காலத்தில் யார் ஆட்சி செஞ்சது? ஆகாப் இருந்தான். ஆகாப் பேரை சொல்லி தான் சொல்லணும். அவருக்கு ஸ்டாரை வச்சு தான் அவர் டைம் கால்குலேட் பண்ண. அங்கே ஸ்டார் யார்? எலியா. எலியாவின் காலத்திலே, அடுத்து எலிசாவின் காலத்திலே. சார், இவங்கெல்லாம் ஆட்சிக்கே வரல. ஏ, ஆட்சியில் இருக்கிற வச்சு காலம் கிடையாதுரா, நட்சத்திரத்தை வச்சு தான்டா டைமிங்கை நான் சொல்லுவேன். நட்சத்திரம், நீங்கள் ஒரு ஸ்டார், உங்களை வச்சு நீங்கள் லாங் லைஃபை நீங்கள் எதிர்பார்த்து நீடித்த காலம் வாழ ஆரம்பிக்கும் போது ஜனங்களுக்கு தெரிஞ்சிடும், இது கடைசி காலம். இம்மார்டாலிட்டி பேசுகிற காலம் அது, அதுதான் வெளிப்படுது. லாங் லைஃப் பேசுகிற காலம், ப்ராஸ்பரிட்டி பேசுகிறான், இது ஃபெய்த்து காலம். அப்போ நம்மெல்லாம் காலங்களை பேசுகிறதுக்கு அடையாளம், நம்மெல்லாம் தேவன் உயிரோடு இருக்கிறன்றக்கு அடையாளம். இப்போ நான் முடிக்கிறேன். நீங்கள் நட்சத்திரம் எல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் ஜொலிக்க போகிறீங்க. நீங்கள் ஜொலிக்க ஜொலிக்கத்தான் ஜனங்களை திறந்த வெளிக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்த போகிறீங்க. அதனால் உங்களை நிறைய பிளெஸ் பண்ணுங்க, உங்களை நிறையா நேசிங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த குறைவையும் அனுமதிக்காதீங்க. உங்கள் சபையில் எந்த குறைவையும் அனுமதிக்காதீங்க. உங்கள் சுற்றியில் இருக்கிற நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் எந்த குறைவையும் அனுமதிக்காதீங்க. அவங்களுக்கு நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் அனுமதிப்பீங்க. ஆமாம், நான் லீடருக்கு எனக்கு மேலே இருக்க லீடருக்கு நான் ஜெபம் பண்ணும்போது, அவர் வயசான காலமையா வயசாகிட்டு அப்படி தான் அப்படி நான் நினச்சேன்னா நாளைக்கு எனக்கு இந்த கெதின்றதை நான் சொல்லாமல் சொல்கிறேன்னு அர்த்தம். அப்படி எப்படி சொல்லணும்? ஆண்டவரே அவருக்கு அப்படியே, அப்போ நாளைக்கு எங்களை நீங்கள் இப்படி தான் டீல் பண்ணுவீங்களா? அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அவரை ஆசீர்வதிச்சு தான் எங்களுக்கு நாளைக்கு ஒரு தைரியமாக நாங்கள் போக முடியும். கடைசி வர கர்த்தரங்களை கைவிட மாட்டார். அதனால் எங்கள் தலைவரை நீங்கள் ஆசீர்வதிச்சு ஆகணும். எங்கள் தலைவரை ஆசீர்வதிச்சு ஆகணும். எங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தவங்க கடைசி வரைக்கும் ஷைன் பண்ணணும் ஆண்டவர். அப்போதான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. எங்களுக்கு அன்னைக்கு சொல்லிக் கொடுத்தவர் கடைசி வரை ஜொலிச்சாரியா, போதும்னு உட்காரலையா, அவர் டம்மி ஆகலையா, எப்பவுமே ரம்யா தாயா, கில்லியா தாயா இருந்தார். அப்போ எங்கள் தலைவர் எங்களையும் கடைசி வரைக்கும் கில்லியா தாயா வச்சிருப்பாரு. நீங்கள் சுற்றி இருக்கவனுக்கு ஜெபிக்க ஜெபிக்க ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க உங்களுக்குள்ளே பாருங்கள் கடவுள் மேலே இருக்கிற ஒரு பெரிய மதிப்பு கூடும் பாருங்கள். எப்படா அண்ணன் காலியாவேன், தின்ன காலியாக ஒன்றே போடுவேன். அண்ணன்னாது ஒரு காமன் வேர்டு. எங்கள் அண்ணன் காலியாகவே மாட்டார், அவர் கில்லியாக தான் இருப்பார். இருக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அண்ணனை நான் ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் தலைவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தில். அப்போ இது எல்லாம் சேர்ந்து தான் கம்ப்ளீட் மேன். உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை, உன் வாசஸ்தலத்தை நீ விசாரிக்கும் போது குறைவில்லாதிருக்க காண்பாய். உங்கள் வாசஸ்தலத்தை விசாரித்தா குறையா இருக்கக்கூடாதான். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஹாலலூயா. அப்போ நட்சத்திரமாக எத்தனை பேர் ஜொலிக்கன்னு விரும்புகிற கை தூக்குறா. ஹாலலூயா. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு முடிக்கிறேன். நட்சத்திரத்துக்களே எங்கே வச்சாரா? ஒன்று பதினாலு, நட்சத்திரத்தை குறிக்கிறதற்கு அவைகள் சொல்லுங்க. நட்சத்திரம் அப்படின்னா சொல்லுங்க,
அது வானத்தோட தொடர்புடையது. கை தட்டுங்க, வானத்தோட தொடர்புடையது. மரம்னா சொல்லுங்க மண்ணோட தொடர்புடையது. மண்ணை மண்ணை விட்டு மரம் பிரிஞ்சா மரம் என்ன செஞ்சிடும்? செத்துரும். ஆனால் வானத்தை விட்டு நட்சத்திரம் பிரிஞ்சா என்னங்க நடக்கும்? வானத்தில் இருக்கிற வரைக்கும் நட்சத்திரம் ஜொலிக்குமாங்க. ஆனால் விழுகிற நட்சத்திரம்லாம் வானத்தை விட்டு வெளியே வருதுல்ல, அந்த நட்சத்திரம் என்னவா மாறுது? சாம்பலாக மாறிடுது. என்னைக்கு நட்சத்திரம் வானத்தை விட்டு செப்பரேட் ஆகுதோ அது சாம்பலாயிரும். ஆனால் வானத்தோடு தொடர்புடையவன் அவன் ஜொலிக்கிறான். நான் சொல்கிறேன், நீங்கள் நட்சத்திரம்னா நீங்கள் பூமியோட தொடர்புடையவர்களாக இருக்கக்கூடாது, நீங்கள் வானத்தோட தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும், வார்த்தையோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஜெயா டிவி, சன் டிவி இங்கே கொடுக்குற செய்திகளோடு தொடர்புடையவர்களா அல்ல, பரலோகத்திலிருந்து வருகிற. We are not connected with the televisions, we are connected with the heavenly vision. We are connected with the word of God. We are connected with the kingdom of God. We are connected with the heaven. நட்சத்திரம்னா அது ஸ்கைல இருக்கணும், அது வந்து மில்கி பால்வெளி மண்டலத்தில் இருக்கணும், தேவனோடு தொடர்பில் இருக்கணும். யாரெல்லாம் தேவனோடு தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய தொடர்பில் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஜொலிக்கிறாங்க. மாம்ச சத்தத்தையே கேட்டு பிசாசு சொல்றதை கேட்குறவங்க மற்றவங்களை பழிக்கிறாங்க. சொல்லுங்க, பிசாசு சத்தத்தை கேட்குறவங்க மற்றவங்களை பழிக்கிறாங்க, தேவ சத்தத்தையே கேட்குறவங்க ஸ்டாரா கை தட்டுங்க. எத்தனை பேருக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்தது? ஹல்லேலூயா. இயேசு எங்கே இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்கு பரலோகம் ஸ்டார்ஸை நம்பியிருக்கு, உங்களை தான் நம்பியிருக்கு. உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் தான் ஸ்டாரு, உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் தான் ஸ்டாரு. என் நண்பர்கள் இன்றைக்கி சொல்கிறாங்க, செக்யுலர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஜஸ்டின் ரியல் வி ஆர் ப்ரௌட் ஆஃப் யூ. இதில் மினிஸ்ட்ரியை மட்டும் சொல்லலை, நீ பிஸ்னஸில் ஜெயிக்கிறது, நீ எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸில் ஜெயிக்கிற பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி போனது வேஸ்ட் இல்லைன்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லாமலே அவனுக்கு சொல்லிட்டேன். அந்த வாசனை சொசியும் அடித்த அந்த வாசனையே நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைய நம்ம செய்ய வேண்டியது இருக்குது, நிறைய நம்ம சாட்சியாக இருக்க வேண்டியது இருக்குது. அருமையான மகளே மகளே, நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும், அதை பார்த்து என்னை சுற்றி இருக்கிறவன் சொல்லாமலே ரட்சிக்கப்படணும், என்னை பார்க்குறவன் இயேசுவின் இடத்தில் வழி நடத்தப்பட வேண்டும். வருகிற நாட்கள் தேவனுக்கு லட்சக்கணக்கான ஸ்டார்ஸ் தேவை. என் மகனே மகளே, கத்தர் உன்னை ஒரு ஸ்டாராக எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார், உன் குடும்பத்தில் உன்னை ஒரு ஸ்டாராக ஜொலிக்க விரும்புகிறார். ஜீவ வசனத்தை நீ பிடித்துக் கொண்டிருப்பாயானால் சுடர்களை போல இந்த உலகத்திலே ஆகாய மண்டலத்தில் பிரகாசிக்கிற மனுஷனாக இருப்பார். சாதாரண மனுஷனா வாழ்க்கையை முடிச்சிடாத, ஏன்னா தேவன் உன்னை சாதாரண மனுஷனா படைக்கல, உன்னை ஒரு ஸ்டாரா படைச்சிருக்கார். உனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, உன்னை பார்க்கிறவங்க இயேசுவின் இடத்தில் வழி நடத்தப்பட வேண்டும்.